ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, ஆன்லைன்ல இருக்கீங்களா? டேம் டூல இயல் ஒன்று, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம்னா என்னன்னு தெரியும்ல? பூமி கருடா இருக்கிறதுனால இங்கே உள்ளது தெரியாது. இப்போ கப்பல் கீழேருந்து இப்படி மேலே வர மாதிரி இருக்கும். அதனால் உயரமாக என்ன பண்ணுவாங்க, வச்சு அங்கே லைட் வச்சுருப்பாங்க. அப்போ இவ்வளோ தூரத்தில் பள்ளத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய கப்பல் கூட இங்கே ஏதோ தரை இருக்குது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அப்படியே ஏரியாது, சுற்றி சுற்றி வரும். அந்த லைட் இங்கே படும், இப்படி படும், இங்கே போகும். இந்த விளக்கு டைரெக்டாக கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த விளக்கு இங்கே பளிச்சுன்னு இங்கே அடிக்கும், சரியா? அதான் ஒளி தான் போகுமே, அது பாட்டில் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகும். அதை பார்த்து ஓ இங்கே ஏதோ தர இருக்குடா அப்படின்னு வருவானுங்க. அதான் கலங்கரை வைக்கும். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அப்போது வழி தெரியாத கடலுக்குள்ளே மாட்டி கொண்டவங்களுக்கு வழிகாட்டக்கூடியது அந்த பொருளை நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க, கலங்கரை விளக்கம் அப்படின்ற வார்த்தை. வானம் ஊன்றிய மதலை போல, ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி, விண்பொற நிவந்த வேயா மாடத்து, இரவில் மாட்டிய இலங்கு சுடர், என்னது எகிலியா நைகிலியா நேவாது, தப்பு, நெகிலி, இளஞ்சுடர் நெகிலி, உறவு நீர் அலுவத்து, ஒடுகலம் கரையும் துறை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கலங்கரை விளக்கத்தை பற்றி பாடுறாரு. அப்போல்லாம் வந்துட்டு இப்போ தான் விளக்கு, அப்போல்லாம் வந்து நெருப்பு வச்சு எரிய வைப்பாங்க, சரியா? பார்ப்போம் என்ன பொருள்னு பார்ப்போம். அவ்வளோதானே, ஒரே ஒரு பாடல் தானா? பாடலின் பொருள் மதலைனா தூண், தீச்சுடர் பேர் என்ன, இது பேர் என்ன, இது பேர் என்ன, எகிலியா, ஞே ஞா ஞே கிளி, ஞே கிளின தீச்சுடர், அலுவம் உன கடல், வேயா மாடம், வைக்கோல் போன்றவர்கள் வேயப்படாத திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம், சென்னி உச்சின்னு, சென்னினா உச்சி, மேலே வேஞ்சிருந்தா என்ன ஆயிரும், அதுவும் பற்றி தெரிஞ்சிடும். உறவு நீர் பெருநீர் பரப்பு கடலில், கரையும் அலைக்கும், கரையும்னா அலைக்கும், காகம் கரையும் சொல்லுவாங்களா, அது என்ன பண்ணும், நம்மளை அழைக்கும். எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க ஒரு 10-15 நாள், காலைல 9 மணி ஆனால் காக்கா வந்து வெளியில் கற்றுது, அதுவும் நான் போனேன்னா நீ கொத்த வருது, ஐயோ அப்படி என்னடான்னு பார்த்தா சாப்பாடு எப்பயும் வைப்பாங்க, சாப்பாடு கேட்குது, அது கொத்த வரல. அது பாருங்கள் அவ்வளோ விவரமாக இருக்குது. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. இது அந்த காலத்தில் எழுந்த பாடல தான். பெரும்பானாற்று படை பட்டினப்பளை கடியலூர் உருந்திரங்கண்ணனார் அவர் எழுதியிருக்கார், சங்ககால புலவர். அப்போ பயங்கர உயரம்ல அது, அதெல்லாம் நம்ம வியாபாரத்தில் பேர் போனவங்க தமிழர்கள். அப்போ கலங்கரை விளக்கம் ரொம்ப முக்கியம், அதை பாடுறாரு. அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்போல்லாம், அதெல்லாம் பெருசு, இப்போ பில்டிங்லாம் எல்லாம் பெருசு, அப்போதைக்கு உயரமானது அது, அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு. கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது, அந்த ஒரு 4 வரியில் இவ்வளோ அர்த்தம். வானம் ஊன்றிய மதலை போல, சரியா, வானத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தூண் போல, ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி, ஏணி சாத்திய, அடுத்தது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. ஏணி சாத்தியெலாம் ஏற முடியாதாம்மா, ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி, ஏற முடியாது, ஏறி சாத்தி கூட ஏற முடியாதாம்மா, ஏற்றரும் முடியாது, ஏற முடியாது அப்படின்னு அர்த்தம் ஏற்றருன்னா. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது, மேலே கூரை மேயலை, கூரை மேயவில்லை, விண்பொற நிவந்த வேயா மாடத்து, விண்பொற விண்ணை நோக்கி இருக்கக்கூடிய நிவந்த வேயா மாடத்து, வேயா
அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை கப்பல் மரக்கலன மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. கரெக்டா? கடியலூர் உளுத்திரங் கண்ணன்னார் இதெல்லாம் வச்சு தான் ஓ இவங்க வந்துட்டு துறைமுகம் இருந்திருக்கு வியாபாரம் செஞ்சுருக்காங்கன்னு இந்த நூல்கள் இருந்தால் தெரியுது. இது சங்ககால நூல்கள் கிபி 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு காலத்து. இதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள்லாம் அழிச்சிட்டானுங்க. அழிச்சது யார்? இந்த பிராமணர்கள் ஆரியனுங்க அவனுங்க தான் அழிச்சானுங்க. இவர் பத்து பாட்டில் உள்ள பெருமானாற்றுப்படை பட்டினப்பாளைய ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெருமானாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் பெருமானாற்றுப்படையில் இவர் யாரை தலைவனாக வச்சு பாடுறாருனா தொண்டைமான் இளந்திரையனை அவனை தான் தலைவனாக பாடுறார். அதான் பாட்டுடைய தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 346 359 அடிகள் நமக்கு பாடலாக ஒரு அஞ்சு வரியா வரலாஜன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர். பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படுகை இலக்கியமாகும். அதாவது இந்த பாட்டில் அதான் சொன்னேன் இல்லையா, கலங்கரை விளக்கம் வழி தெரியாதவனுக்கு வழிகாட்டுறது. அது மாதிரி ஒருத்தன் போய் வள்ளல்கிட்ட போய் இந்த தமிழ் அறிஞர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவனுக்கு சாப்பாடு இருக்காது, விவசாயம் செய்ய மாட்டான், வேட்டையாட மாட்டான், எழுதிக்கிட்டே இருப்பான். இப்போ பூவா வேணும்ல, அப்போ யாராவது காசு கொடுத்தாதான். புரிஞ்சுதா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புலவரை போயிட்டு ராஜா கிட்ட ஒரு வள்ளல்கிட்ட பொருள் வாங்கிட்டு வரான். அப்போ வாங்கிட்டு வந்துட்டு அவன் தெரியாமல் வச்சுக்க மாட்டான். இந்த ராஜா கிட்ட போனீன்னா நீ பாடுன நீ புலவர்னு தெரிஞ்சுன்னா அவன் உனக்கு உதவுவான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அந்த பாடலை பாடியிருக்கார். புரிஞ்சுதா? அங்கே பாருங்க, வள்ளல் ஒரு இடம் பரிசு பெற்று திரும்ப புலவர். புலவர் பாணர். புலவர் பாணர்னா யாரு? பாட்டு பாடுறவங்க போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுவது ஆற்றுடை படை இலக்கியம் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா அர்த்தம்? திருமுருகா பத்து பாட்டு நூல்கள். பத்து பாட்டு சங்ககால இலக்கியங்கள் எத்தனையா பிரிப்பாங்க? பத்து பாட்டு சுனந்தா எட்டு தொகை. ஆன்லைனில் கேட்குதா? அன்மியூட் பண்ணணே இப்போ. ஹலோ கேட்குதா? கேட்குதுங்க. பத்து பாட்டு இதெல்லாம் திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைகடுபடுகாம், இதெல்லாம் பத்து பாட்டுகள். எட்டு தொகை நூல்கள் சங்ககால இலக்கியங்கள் இதெல்லாம். வேயா மாடம் எனப்படுவது சாஞ்சினால் பூசப்படுவதா? வேயா மாடம் வைக்கோலால் வேயப்படுவது, ஓலையால் வேயப்படுவது. வைக்கோலால் வேயப்படுவது. அப்போ ஓலை கூட கிடையாது அந்த காலத்தில், சங்க காலத்தில் வைக்கோல் வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. இன்னமும் நிறைய இடத்துல கிராமத்தில் வைக்கோல் தட்டை அதை வச்சு மேலே கூரை வேஞ்சிருப்பாங்க. அரவு நீர் அழுவம், சாரி உறவு நீர் அழுவம், இத்தொடர் அடிகோட்டிட்டு சொல்லின்னு பொருள். உறவு நீர்னா என்னது? கடல். அழுவம்னா அப்படியா? பாருங்க பொருள் இல்லையா? அழுவம் கடலா, உறவு நீர் அப்போ பெருநீர் பரப்பு, அதுவும் அதே பொருள் தான். அழுவம் ஓகே, வெரி குட். அழுவம்னா என்னது? கடவுள், சரி கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது? மரக்கலன்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுமா, அப்புறம் ஏன் 100 மார்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ் அடிச்சிருந்தீங்கன்னா போன நேரம் குரூப் டூவில் ஏதாவது ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்கலாம். தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை. ஆமாவா? பாருங்க மதலை. நெங்கிலின்னா என்ன அர்த்தம்? நெருப்பா? இளஞ்சுடர்.
தீஞ்சுடர் நெருப்பு. தமிழ் தமிழில் ஒருத்தன் சூப்பராக இருந்தானா, அதுக்கப்புறம் பெரிய ஆளாக இருந்துருவான். எல்லா மொழியும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒருத்தன் தாய்மொழியில் சிறந்து விளங்கினா, அதுவும் தமிழ் மொழியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ இயற்கையான மொழி. கவின்மிகு கப்பல், அது முடிஞ்சுனா கலங்கரை விளக்கத்துக்கு அப்புறம் கப்பல். மருதன் இளன் நாயகனார், மேலே உள்ளதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. உலகிலர்ந்த தன்னை உருக்கெழு வங்கம், புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல, இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைச்சலல் இயற்கை வாங்கூல் ஆட்ட கோடு உயர் தினிமணல் அகந்துரை நீக்கான் மாட ஒள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. சரி பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தானே, அவ்வளோதானா? மருதன் இளநாகனார், இதுவும் அந்த அந்த மாதிரி சங்ககால பாடலாக தான் இருக்கும் மருதன். ஆமாம், 35 பாடல்கள் வருது. கலித்தொகையில் வருதா? கலித்தொகை அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது நெடுந்தொகை என்றும் அழைப்பர். ஓ, அகநாட்டுக்கு என்னது நெடுந்தொகையும் பேர். அப்போ அகநாட்டு அகநானூறு பாடல்ல இருந்து தான் இது வருது. மருதன் இள நாகனார் அகத்தை பற்றி பாடக்கூடிய 400 பாடல்களை கொண்டது. உலகம் புடைபெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். நாவாய் என்னென்ன அர்த்தம்? ஆ, உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். ஆமாம், கப்பலாக தான் இருக்கும். அது புலால் நாற்றமுடைய அலைவீசும். புலால்னானது கவிச்ச. ஆமாவா, மீன் கீன் இதெல்லாம் இருக்குல்ல. ஆ, நாற்றமுடைய அலை, நாற்றம்னா நறுமணம் வாசனை அப்படின்னு அர்த்தம். இரவு பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். கப்பலை என்ன பண்ணும்? இரவு பகலும் காற்று வீசிக்கிட்டே இருக்கா, அதை அசைச்சிட்டு செல்லும். அப்போல்லாம் என்னது பாய்மர படகு தான், அதை அசைச்சு அசைச்சு எழுதிட்டு போகும். சரியா, அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். கலங்கரை விளக்கு முடிஞ்சு. இது இதில் உரு அப்படின்னா அழகாமா. போல பிளக்க, போலனா இந்த லா போட்டு வந்தால் பிளக்க, எதை எதை பிளக்குது? கடல் நீரை பிளந்துக்கிட்டு அந்த கப்பல் வருது. வங்கூல் காற்று, வங்கூல்னா காற்றாமா. நீகான் நாவாய் ஓட்டுபவன் நீகான். ஆ ஆ, ரைட், ஓகே. கப்பலை பதுக்கி பாய்மரம் அந்த மாதிரி நாவாய். வங்கம்னா கப்பலாமா, வங்கக்கடல். அதனால வங்கக்கடல் வருது, கப்பலால் நிறைந்த கடல் அதுன்னு அர்த்தம். ஏன்னா திராவிடர் தமிழர்கள் திராவிடர்கள் அது அவ்வளோ கப்பல் அந்த ஏரியாவுக்கு இந்திய ஏரியாவுக்கு வியாபாரத்துக்கு பயன்படுத்திருக்காங்க. எல் அப்படின்னா பகலாமா. கோடு உயர் கரை உயர்ந்த அப்படின்னு அர்த்தமா. மாட ஒள்ளெறி கலங்கரை விளக்கம், மாட ஒள்ளெறி கலங்கரை விளக்கத்துக்கு மாட ஒள்ளெறி. புரிஞ்சு புரிஞ்சு படித்தோம்னா முடிஞ்சது. உலகு கிளர்ந்த தன்னை உலுகெழு வங்கம், வங்கம்னா அது கடல். உலகம் புடைபெயர்த்தது போன்ற அழகு பொருந்திய தோட்டத்தை உடையது நாவாய். புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல, இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் வேகமாக போகுது. இயற்கை வாங்குல், வாங்குல்னா அது காற்றா? காற்று தானே வாங்குல்னா, காற்று ஆட்ட அது ஆட்டி ஆட்டி எழுதி போகுது. கோடு உயர் எங்கே துறைமுகத்தை சொல்கிறாங்க, கடற்கரையை. தினிமணல் அகந்துரை நீங்கான் மாட ஒள்ளெறி, ஒள்ளெறின்னு என்ன அர்த்தம்? கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளெறி
மருங்கு அறிந்து ஒய்ய. மருங்கு அறிந்துன்னா அர்த்தம் அங்க கடற்கரைய போய் சேர்றதுக்கு. புறநானூற்றுல, சாரி அகநானூற்றுல இதை பத்தி பாடியிருக்காங்க. கடல் வந்து சேர்றதுக்கு, கடலை பத்தியும் மங்கம் வங்க கடலை பத்தி பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இதை பத்தி பாடியிருக்காங்கன்னா இதை வச்சுதான் சொல்றாங்க நிறைய பேர் வர்த்தகத்துல சிறந்து விளங்கினாங்க தமிழர்கள் அப்படின்னு. ஆனா ஏத்துக்க மாட்டேன்றானுங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இப்பதான் கிடைக்குது. ஏனாக்கா இவனுங்க இல்லாத ஒண்ணை வந்து தேடி தர்றானுங்க வேணுனே. அந்த மகாபாரத போர் எங்க நடந்துச்சு, அதுக்கு 600 கோடி 800 கோடி செலவு பண்றானுங்க ஒன்றிய அரசாங்கம். அப்புறம் அதுல சரஸ்வதி நதினு ஒன்று சொல்லியிருப்பானுங்க, சிந்து நதியோட ஒண்ணுன்னு ஒரு கதை புருடா விட்டுட்டு இருக்கானுங்க. அது எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வேதத்துல சரஸ்வதியை பத்தி பேசியிருப்பாங்க. சரஸ்வதி நதி கடவுளை பத்திலாம் இல்லை. அதே மாதிரி இப்ப சொல்லக்கூடிய எந்த கடவுளும் இந்து சந்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தையே தவறானது. நம்மளை அடிமையாக்குறதுக்கான வார்த்தை தான் அந்த இந்துன்ற வார்த்தை. பங்குல் ஆட்டா அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள் காற்று ஆட்டை. இப்பயும் பாருங்க கப்பல் ஆடிக்கிட்டே தான் இருக்கும், அவ்வளோ பெரிய கப்பல்லாம் இருக்கும், லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும். மக்கள் டேஷ் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். ஆ வங்கன்னா கப்பல், ஓகேவா. கலனின்னு அர்த்தம் வீட்டோட பின்புறமா அடுமாடு கட்டி வச்சிருக்கிற இடம் தானே கலனி, இங்க இல்லை அதான் அர்த்தம் வரும். அடுத்தது புலால் நாற்றம் உடையதாக அகனாறு கூறுவது எது, ஆ கடல், கடலை தானே சொல்லுவாங்க. ஆ பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பெருங்கடல் ஆ பெருமையா, பெரிய கூட்டல் கடல், பெரிய கூட்டல் கடல் அதான் வரும். சுனந்தா இருக்கீங்களாமா, பெருங்கடல் எப்படி எழுதுவீங்க, லைன்ல இல்லை போல் இருக்கு. சுனந்தா பெருங்கடலா, பெருமையா, பெருமைனால பெரியதான் பெருங்கடல். தமிழ் அப்படி வருதா நெட்ல, பெரிய கடல் பெருங்கடல் இது வராது, பெருக்கூட்டல் கடல் வராது, இது வராது, நல்லா தெரியும். சரி செக் பண்ணுங்க இதுவா இதுவா. பெருமையா, பெருமை என்னன்னு அர்த்தம் பெரிய அப்படின்னு அர்த்தமா, பெருமை கூட்டல்கள் பெருமை வாய்ந்த அப்படிலாம் வராது, பெரிய கடல் அதான் பெருங்கடல் இதுவா ஆன்சரு. ரைட் ஓகே. இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுதுக. இன்று ஆ இன்றாகி, ஆ இன்றாகி கரெக்டா, இன்றா ஆகி இன்றி ஆகி ரைட் இன்றாய். அடுத்தது எதுகை இடம்பெறாத இணை, எதுகை என்ன என்ன, எதுகை என்ன என்னம்மா சுகேல் சுனந்தா. இரண்டாவது எதுகை தெரியும் மோனைனா. இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் எதுகை, சரியா. இதுக்கு ரெண்டாவது எழுத்து உலகு புலவு சையு சையு இங்கு இங்கு இது இரவு இயற்கை. வெரி குட். அடுத்தது வங்கம் கப்பலா, ஒன்று நீகான் நாவாய் ஓட்டு போவன், நாவாய்னாலும் கப்பல் தான் அம்மாவா நாளா. எள்ளுனா பகல், மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம், மாட உயரமான இடத்துல எரியிறது மாட ஒல்லெறி. திரும்ப திரும்ப பார்த்தோம்னா அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வந்துடும். பேருமே பாருங்க எடுத்தோன்னு எல்லா பேரும் ஞாபகம் வராது வரலாற்றில். முகமது பின் துக்ளக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இருக்காது, நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி அட்டன் ஞாபகம் இருக்கா, பழக பழக தான் வரும், அதுக்கு முன்னாடி வராது ஞாபகம் வராது. குத்புதீன் ஐபக், யார் குத்புதீன் ஐபக்,
திரும்ப திரும்ப பார்த்தா தான் ஞாபகம் வரும். குத்புதீன் ஐபக், திரும்ப திரும்பனா எடுத்து புக் எடுத்து படிக்க கூடாது, கதையெல்லாம் அவன் பார்த்துட்டே வரணும். வர வர அவன் பேர் ஞாபகம் வராது. எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ரைட்டு, டெல்லி சுல்தானை இந்தியாவில் உருவாக்குனது இவர் தான். நம்ம தானே அந்த மாதிரி தான். இந்த வார்த்தையில நமக்கு ஞாபகம் வராது, போக போக ஞாபகம் வரும். அடுத்தது இன்னும் நிறையா இருக்கு. நீங்கள் தமிழ் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு நாலு நாள் வரையும் எடுத்து கொடுத்து நம்மளை ஏமாத்துறானுங்க. தமிழரின் கற்பற்கலை என்ன, சாரி கப்பற்கலையா, கப்பல் கட்டுறதே பெரிய விஷயம். அது கரெக்டாக அந்த இதில் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் போயிருக்கானுங்க நம்ம ஆளுங்க. பாய்மர படகு தான் அப்போல்லாம், அந்தளவுக்கு வீரம். துடுப்பும் போடுவாங்க, அதான் பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றானுங்க, பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தானுங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா சிந்து சங்கம் நாகரிகத்தில் கூட லோத்தல் கப்பல் கட்டும் துறைமுகம், அதுக்கு இதுவும் அப்படியே மேட்ச் ஆகுது. ஆனால் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறானுங்க இவனுங்க. இப்போ அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கேருந்து எழுதுகொண்டா வரலாறு. தமிழ்நாட்டோட துறைமுக நகரங்கள்லாம் பழைய துறைமுக நகரத்தில் என்ன பண்ணுவோம், கடலுக்கு அடியில் ஆய்வு செய்வோன்னு சொல்கிறானுங்க. அப்படியே அலறானுங்க சங்கி மங்கிலாம், அதெல்லாம் திசை திருப்பிக்கிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும், யார் உண்மையான தமிழன் அப்படின்னு. என்ன தினேஷ், தினேஷ் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை. அது பொறுக்காமல் அவனை உனக்கு எதிரியாக காட்டுறானுங்க. பார்த்துக்கோங்க. மழை என்றதும் குழந்தைகள் நினைக்கு வருவது காகித கப்பல். ஆமாவா, மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாட குழந்தைகளே இல்லை. ஆமாம், அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தன. அப்புறம் தான் அழிச்சிட்டானுங்க கப்பல் கட்டுறத. இவனு தான் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம், பிராமணர்கள் வந்த உடனே ராஜாக்களை வச்சு நாட்டை கைப்பற்றானுங்க. கடல் கடந்து போகக்கூடாது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே நடக்கிறதா நீங்கள் பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்பீங்க. இங்கே இங்கே என்ன சொல்லியிருக்கேன், கடவுள் சொன்னான், பகவான் சொன்னான், நீ அடிமை, நீ சூத்திரன், எல்லாமே பிராமண ஆண்களை தவிர அனைவரும் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. அந்த மாதிரி அதனால் அந்த அந்த கலையெல்லாம் இழந்துடுறீங்க, கற்றுக்காமல் மறந்துடுறீங்க. அது மாதிரி வளரி தற்காப்பு கலையெல்லாம் தமிழர்கள் தான் உலகத்திலே சிறந்தவர்கள். நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அவனுங்க சீனர்கள். இன்றைக்கி அவன் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான், அவங்களெல்லாம் நல்லா செய்ய விடாமல் தடுத்து வச்சுட்டானுங்க. அழிஞ்சே போச்சு தமிழரோட கலை, அழிஞ்சே போச்சு. யோகா தமிழரோட கலை தான். கேட்டால் ஒரு அங்கே ஒருத்தன் ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி பதஞ்சலி யோக சூத்திரம், பதஞ்சலி தான் கொண்டு வந்தார்னு கதையை விட்டானுங்க. வடநாட்டுக்காரன் கொண்டு வந்தான். ஏன்னா அவங்க நூல்லாம் அழிச்சு விட்டானுங்க. ஜீரோ கண்டுபிடிச்சவன் தமிழன் தான், கேட்டால் ஆரியப்பட்டான்னு கதை விட்றானுங்க. அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்ததுக்கான எவிடென்ஸே கிடையாது. இவனுங்களாம் கட்டுக்கதை, வாயில் சொன்ன கதை, அதை கேட்டுட்டு நம்பிட்டு இருக்கீங்க. தமிழ் சமூகமே விழித்துக்கொள். பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், நானும் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னமும் என்ன பண்ணுறான், இப்போ இப்போ தான் நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துக்கிட்டு எனக்கு பூந்தி வேணும், ஹிந்தி வேணும் அப்படின்னு அலைக்கிறான். ஆமாம், பணம். அப்புறம் நாமளாம் இந்துக்கள் சந்துக்கள் பொந்துக்கள்னு சொல்லிவிட்டு அங்கே அதான் சொல்லினேன் பல டைம். ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துக்கிறானுங்க. உங்கள் ஒன்று போ, இந்து மதத்தையும் நான் தான் காப்பாற்ற போகிறேன், தமிழர்கள் இந்து மதம் இல்லை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் அவங்களை அவங்களை அங்கே அடிமையாக்கிடுவான். வேறு ஒருத்தனை போய் அடிக்க விடுவான் அவங்கள. ஏன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக எல்லாமே கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த லெவலுக்கு. அதனால் உங்களுக்கு உன்னை அழிக்க வந்தவன் தான் முஸ்லீம்கள், உன்னை அழிக்க வந்தவன் தான் கிறிஸ்தவர்கள், நம்மளாம் அப்படி வாழ்ந்தோம், நம்ம புகழ் அப்படி ஆச்சா பூச்சாம்மா. எதுக்கு உன்னை புகழ்ந்தானா ஒருத்தன் உன்னை அழிக்க போகிறான்னு அர்த்தம், சரிங்களா. உங்கள்கிட்ட உண்மையை எவன் சொல்கிறானோ அவன் தான் நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும் இதுதான் உண்மை ஆமான்னு, ஆனால் ஈகோ ஏற்றுக்காது. இவன் என்னடா நம்மளை சொல்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தன் புகழ்வான். புகழ்கிறதுனால உங்களுக்கு சோறு கிடைக்காது, அறிவு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணுவான், உங்களை ஏமாற்றி நீங்கள் மனம் நெகிழ்ந்து அவருக்கு உங்களுடைய நேரத்தையோ பணத்தையோ செலவு பண்ணி வீணாயிருவீங்க. கடைசியில் உங்கள்ட்ட எதுவும் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் மனிதனோட இயல்பு. சரியா, அனுபவம் வரும், இன்னும் போக போக கற்றுக்குவீங்க இதெல்லாம். சும்மா போட்டு வைங்க மண்டையில். இப்போ தானே இன்னும் நீங்கள் நார்மல் லைஃபுக்கெலாம் வரல, ஸ்கூல் காலேஜ் மாணவர் அந்த பேர்லேயே வந்துட்டோம். ரியல் லைஃப் வந்து வாழ்ந்து பாருங்கள். பயங்கர போராட்டம், பயங்கர போட்டி, பொறாமல் உங்களை அழிக்கிறதுக்கு தான் சுற்றிலும் இருப்பான். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இருப்பாங்க 100ல் 1-2 பேர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும், அதுக்கு நிறைய நீங்கள் கஷ்ட காலத்தெல்லாம் அனுபவிக்கணும், அப்போ தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி
தமிழர்கள். அது மாதிரி இவங்களை என்ன பண்ணுறாங்க, எதுக்கு சொல்ல வந்தேன், இவங்களை அப்படி இந்துக்கள் தந்துக்கள் நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற வந்தோம், ஆச்சா பூச்சாம்மா அங்கேயே நடக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள பக்கத்தில் வர விட மாட்டான், அங்கே உட்காருமா, கீழே உட்கார வைப்பான் அவங்கள. அங்கேயே ஏட்டத்தாழ்வா, அப்புறம் என்ன உன்னை காப்பாற்ற வந்தான்றான். அப்புறம் சாப்பாடு, உங்களுக்கு தனியாக சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டேலாம் அப்படி இப்படின்ட்டு பரிமாறுவான், எல்லாம் செய்வான். அவங்க கூட சாப்பிட மாட்டான், அவன் தனியாக போய் சாப்பிடுவான். அவனுக்கு நீங்கள் பரிமாற போங்க பார்ப்போம், விடமாட்டான் உள்ளேயே. இதே ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களும் யோசிச்சு பாருங்க, அதுக்காக போயிட்டு பூந்தி கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன்ட்டு. நமக்கு கிடைத்துள்ள நூல்களே மிகவும் பழமையான தொல்காப்பியம் இலக்கண நூல். உலகத்திலே ஒரு பழமையான மொழி இலக்கண நூல் அப்படின்னாக்கா அது தொல்காப்பியம் தான். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை சொல்லுது அந்த நூலில், தொல்காப்பியத்தில். அப்போது அப்போவே என்ன இருக்கு, கீ மூல எழுதப்பட்ட நூல் அப்படின்றாங்க தொல்காப்பியம். அப்பவே கடலில் போயிட்டு வந்தான், எழுதி வச்சுருக்கான். கடலில் போயிட்டு வந்தால் எழுதுற சும்மா சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை. கப்பலை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நாளாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதை செஞ்சு அப்புறம் பெரிய இவ்வளோ பெரிய கப்பல் அப்பயே செஞ்சு அவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. யானையெல்லாம் ஏற்றிட்டு போயிருக்கானுங்க கப்பலில். அதுக்கு நீ சொன்ன மாதிரி 3000 யானையை, அந்தளவுக்குலாம் பெரிய கப்பல் இப்போயும் கிடையாது. 3000 யானையை ஏற்றிட்டு போனோம், ஸ்ரீலங்காவில் 3000 யானை இருக்குமா கேட்குறவங்க. யானைன்னா எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அங்கே அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு, இளைஞர்கள் குரூப். பாவம் அறியாமையில் அவன் முக்கி முக்கி பேசுறது பிடிக்கிற போல் இருக்கு. அதெல்லாம் உடான்சா விட்டா ரொம்ப பிடிக்கும்ல நம்ம ஆட்களுக்கு. சினிமாவில் பாருங்க, எல்லாம் உடான்சா இருக்கும், அப்படியே பறந்து போய் அப்படியே ட்ரெயினை நிறுத்துவார், ட்ரெயின் அப்படியே பறக்கும் அப்படியே. இங்கேருந்து 200 மீட்டர் தூரத்தில் ட்ரெயின் போயிட்டு இங்கேருந்து பறந்து போய் ட்ரெயின் பிடிப்பார். அப்படி தான் அவன் ஹீரோவாகிறான். ஸோ அந்த வயசில் அப்படி பறக்கிற வயசில் பறக்கிற மாதிரி காட்டி அவங்களை ஏமாத்திடறானுங்க. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே முன்தமிழ் அவர் எழுதியிருக்காரு, ஆனால் அதுக்கு முன்னாடி போனதுனால தான் அவர் எழுத முடியும். அதான் சொல்ல வந்தால் அதான் இவனு சொல்கிறான். தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர். கடற்பயணம் செய்ய என்னென்ன அர்த்தம், பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் ஒரு லேண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க அவனுங்களுக்கு, அதனால தான் அவன் போகிறானுங்க. அதில் மெயினாக ஒருத்தர் ஒரிசா பாலுன்னு ஒரு சிவில் சர்வெண்ட்டு, அவர் தான் சொல்லுவார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆமைக்கும் தமிழர்களுக்கும் நிறையா தொடர்பு இருக்கும். ஆமாம், நம்ம ஒடிசா தமிழ்நாடு கரக்கரில் குஞ்சு போட்டு வெளியில் வரும் முட்டையிட்டு, அந்த ஆமை போகும் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த கடல் நீரோட்டங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகுமா, போய் இன்னொரு கடற்கரைக்கு போகும். ஆனால் 98 இருக்குது. அப்போ இது பின்னாடியே நம்ம ஆளுங்க போவானுங்களாமா கப்பல் ஓடிக்கிட்டு. ஒன்று கடல் நீரோட்டம், கப்பல் ஈஸியாக போகும், பின்னாடியே போவானுங்க. ரிட்டன் அது திரும்ப தமிழ்நாட்டுக்கே வரும், அடுத்தது குட்டி போகிறதுக்கு அது பின்னாடி வருவானுங்க. இப்படி தான் கடல்லாம் கடல் வெளியெல்லாம் கண்டுபிடிச்சானுங்கன்றாங்க. அப்போ ஆமைக்கும் தமிழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த ஆமையை உங்களுக்கு எதிரியாக்கிட்டானுங்க, எதெல்லாம் உங்களுக்கு உதவுதோ அதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக்கிடுவானுங்க. ஆமை வீந்த பூண்டும், சாரி, ஆமை அமினா வீந்த பூந்த வீடும் ஆமை பூந்த வீடும் வழங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமைக்கும் தமிழர்களுக்கும் பயங்கர ரிலேஷன், எப்படி எப்படிலாம் அதை உங்களுக்கு கெடுக்கணுமோ கெடுத்துடுவானுங்க அந்த மாதிரி. ஏன்னா என்ன ஆகும், அப்புறம் திரும்ப ஆமையை வச்சு நீங்கள் கடல் பயணம் போவீங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளை வந்து அடிப்பீங்க. யாரா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கேள்வி கேட்பீங்க. அதனால் தந்திரம் கேட்டால் நாங்கள் தான் உங்களுக்கு கலாச்சாரம் கற்றுக் கொடுத்தோம், மண்ணாங்கட்டி கற்றுக் கொடுத்தோன்னு. இங்கே இருந்த கலாச்சார பண்பாடு எல்லாத்தையும் அழிச்சவனுங்களே அவனுங்க தான். நல்ல விஷயத்தெல்லாம் அழித்து கெட்ட விஷயம், இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயம்லாம் அவனுங்க தான் கொண்டு வந்திருப்பானு. கடலோட கால்வெல் நடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலைத்து என்னும் திருக்குறள். பெரிய கப்பல்கள் இருந்தன, நாவாய் என்னன்னது கப்பல் தானே. கடலோட கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து. பூம்புகார் உத்தரவுத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. உலகு கிளர்ந்தன எங்க, பூம்புகார் துறைமுகம். அது கடலுக்கு அடியில் போயிருச்சு, இப்போ அதை தான் எடுக்க போகிறாங்க பூம்புகார்னு. அது அந்த அந்த அங்கே ஒரு அந்த பூம்புகார் இருக்குல்லையா, அந்த நகரத்துக்கு பக்கத்தில் அந்த அது இருந்ததாக சொல்லப்படுற இடத்துல ஒரு அருங்காட்சியகம் மாதிரி அமைச்சிருக்காரு கருணாநிதி. ஏன்னா தமிழர்களோட இதை தெரிஞ்சிருக்காரு. போயிருக்கீங்களா? ஆமாம். அப்போ அந்த கடலுக்கு அடியில் இருந்ததை ஆய்வு செஞ்சு எடுக்க போகிறாங்க, அகழ்வாய்வு செய்ய போகிறாங்க. பட்டினப்பாளையில் பேசுங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகனானூர் குறிப்பிடுகிறது. வங்கம்னா என்னது, உருகெழு வங்கம், அங்கன்னா அந்த கப்பல். இதனையே பதிற்றுப்பாட்டு நூலும்
அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் கப்பலை தான் சொல்கிறாங்க. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு. கப்பல்லே பல வகையான கப்பலாமா, சேந்தன் திவாகரகம் என்ற நூலில் சரியா கப்பல் நிறையா வகையான கப்பலை பற்றி பேசுகிறாங்களாமா. மனுஷனை ஏற்றிட்டு போகிறது கப்பல், பொருளை ஏற்றிட்டு போகிறது, மீன் பிடிக்க போகிறது, சும்மா சுற்றிட்டு வர்றது, அந்த மாதிரி. நீர்வழி பயணத் தொடக்கம், நீர்நிலைகள் மரக்கலைகள் மிதந்து செல்வதை, அவற்றின் மீது பறவைகள் தவளை முதலில் அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். இப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. நீரில் மிதக்கும் பொருட்கள் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என உணர்ந்தான். அது நம்ம குரங்குக்கே தெரியும், நம்ம முன்னோருக்கே தெரியும், அது மனுஷன் கண்டுபிடிக்க வேண்டாம். மரக்கட்டையில் உட்காந்து நம்ம போகலாங்க அப்படின்னு குரங்குக்கே தெரியும், அது நம்ம முன்னோர். அதுலேருந்து வந்தவன் தானே அது, மனுஷன் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. மனுஷன் திடீர்னு ஜீவ பூமான்னு பறந்து வந்துட்டானா மேலேருந்து, குரங்குலேருந்து தான் மனுஷனாக மாறான். அதுக்கே நம்ம முன்னோருக்கே தெரியும் மிதக்கு மரங்கன்னு. இன்னும் பாருங்கள், அழகாக வெயில் காலத்தில் அழகாக நீச்சல் அடிக்கும் குரங்குலாம், மீன்கள் தம். அதேமாதிரி இயற்கையிலே நமக்கு நீச்சல் தெரியும், எல்லா மனுஷனுக்கும் தெரியுமா. நம்ம குழந்தையாக பிறந்தவொடனே தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது நீந்தி வந்துடும். நமக்கு அப்புறம் அந்த அந்த உலக உருவாக்கத்தில் அந்த பயன்ற ஒரு அந்த எண்ணம் தான் நமக்கு நீச்சல் அடிக்க வராது, அந்த பயத்தினால தான் உள்ளே முழுகும் குழந்தை. பயமே இருக்காது அதுக்கு. சிங்கம் வந்தாலும் மூஞ்சில் அப்படி தட்டும், பாம்பு வந்தாலும் பிடிச்சிக்கும், அது இயற்கை. அப்போ நம்ம செயற்கையாக இந்த சமூகத்தில் உள்ளது, இந்த டிவி, மண்ணாங்கட்டி, இந்த மொபைலு, பேப்பரு, பேசுறது, இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம வளர்கிறோம். அதனால தான் நீச்சல் அடிக்கிற தன்மையை நம்ம இழந்துடுறோம், திரும்ப கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. மிதக்கு மரக்கட்டையில் ரைட், ஓகே. மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களும் துடுப்பு போன்ற பகுதியை தானும் மரத்துண்டுகள், அது அந்த மீனை வச்சு துடுப்பு வச்சு துடுப்பு போடுறான். நம்ம குரங்கே செய்யுது, நீ என்னடா மனுஷன் செய்கிறதுக்கு, நம்ம முன்னோர் குரங்கே செஞ்சிட்டாங்க. பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி கட்டு மரங்கள் உருவாகுது. கட்டு மரம் பார்த்துருக்கீங்களா, நிறைய மரத்தை சேர்த்து கட்டுவாங்க, கட்டி மிதக்கும். அப்போ வால்யூம் அதிகமாகுது, வால்யூம் அதிகமானா டென்சிட்டி அதிகமாகுது, குறையும். வால்யூம் அதிகமானா ஃபிசிக்ஸு டென்சிட்டி குறையும், அப்போ மிதக்கும். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் மேலே ஏற்றிக்கலாம். டென்சிட்டி அதிகமாயிருச்சு, பொருள் அதிகமாக தேத்த மாஸ் அதிகமாகுது, டென்சிட்டி அதிகமாக நான் உள்ளே போயிடும். அது வரைக்கும் தான் சயின்ஸ். அதை பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்கள் உட்பகுதியை குடைந்து எடுத்து விட்டு மரத்தை மட்டும் போட்டால் அப்புறம் குடைஞ்சி பள்ளமாயிருக்கு. நிறைய பேர் உட்பகுதியை குடைஞ்சதுனால அதோட மாசு கொஞ்சம் வெளியில் ஏறிடுச்சு, நம்ம மாசம் கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுக்கலாம். சயின்ஸ். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் தோணிகள், தோண்டப்பட்ட கட்டு மரங்கள், அதனால் தோணிகள். தோண்டிய தோ தோண்டிய, அதுலேருந்து தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவை சிறிய நீர்நிலையில் கடக்க பயன்படுகின்றன. சிலாம் ஆவா தெப்பம், ஓடம், படகு, சின்னது இதெல்லாம். கலம், வங்கம், நாவாய், நாவாயும் அதுதான், பெரிய கப்பல்கள். இதெல்லாம் இத்தனை வகையான இது அப்போவே பேருந்துருக்கு, அப்போ பார்த்துக்கோங்க, அவ்வளோ அந்தளவுக்கு நாலேஜ். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாட்டுக்கு கப்பல்கள் சென்றனர் என்பதுக்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பது வரலாறு பகிர்கிறது. சோழர்களின் ஏரின்னு சொல்லுவாங்க, வங்காள விரிகுடாவை, பெரிய கடலை சோழர்களின் ஏரி. இந்த நாடுகள் எல்லாம் வந்து ஏரியாவில் உள்ள நாடுகள்லாம் அவங்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. பெரிய படையை வச்சுருந்துருக்கானா பார்த்துக்கோங்க, படை வீரர்கள் அதில் கொண்டு போய் இறக்கி கப்பலில் இன்றைக்குமே சீனாக்காரன் ஏன் ஸ்ரீலங்காவை பிடிக்கிறானாக்கா, இந்தியாவை வந்துட்டு இந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணால் அங்கே ஒரு லேண்டு வேணும், கப்பலில் வந்து அடிக்கலாம், ஆனால் ஒரே குண்டு, ஒரு குண்டு போட்டால் கப்பல் உள்ளே போயிடும். சரியா, அப்போ கப்பலில் வந்து ஒரு நாட்டை பிடிக்கிறது கஷ்டம். அப்போவே கப்பலில் போய் நிறைய நாடுகளை பிடிச்சிருக்கான். யார், இடைக்கால இந்தியாவில் சோழர்கள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அது உடனே எடுத்தோன்னா அவ்வளோ பெரிய படையெல்லாம் உருவாக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம தமிழர்கள்ட்ட தொன்று தொட்டு அந்த கலை இருந்திருக்கணும்.
தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தான் தான் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் பேர் கம்மியராமன். கலஞ்சை கம்மியர் வருகன கூய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மணிமேகலையில் மணிமேகலை நூலில் கலஞ்சை களம்னா அது கப்பல் களம். பெருந்திரளான மக்களையும் பொருளையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்கள் தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பான வலிமையானதாக பாதுகாப்பானது வலிமையானதாக இருந்திருக்கு. ஏன்னா காத்தடிச்சதெல்லாம் கவுந்துடும், அதெல்லாம் இது பண்ணி உரிய மரங்களை தேர்ந்தெடுத்து தமிழர்கள் மிகுந்த. ஏன்னா உப்பு தண்ணி அரிச்சிடும், அதனால் சரியான மரத்தை தேர்ந்தெடுத்து தேர்ந்து ஒவ்வொரு மரமாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் மக்கள் அந்த மக்களுக்கு தெரியும் மண்வெட்டி எந்த மரத்தில் செய்யணும், கடப்பாறை எந்த மரத்தில் செய்யணும்னு தெரியும். அந்த மரத்தை வெட்டி கருங்காலி அந்த மாதிரி மரத்தை வெட்டி மம்மரக்கட்டை அதெல்லாம் தான் மம்முட்டி வெட்டி இதெல்லாம் யூஸ் ஆகும். அதில் தான் செய்வாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், சரியா? அந்த மாதிரி அது உடனே கற்றுருப்பாங்களா என்ன, ரொம்ப நாளாக கற்றுருப்பாங்க. அதனால தான் அது அதே மாதிரி நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை இது இதெல்லாம் இதை வச்சு தான் உலகத்தில் எல்லா பாரம்பரிய அந்த மூலிகைகள் அதோட தன்மையெல்லாம் அறியறதுக்காக யுனைடட் நேஷன் மூலிமா அந்த கார்பரேட்ஸு அதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி செயல்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் என்ன நோய் தூக்கம் என்ன மூலிகை இருக்குது அப்படின்னு அதை இவனுங்க காப்பி அடித்து அங்கேருந்து மருந்து தயாரித்து உங்கள்கிட்ட விற்றுருவான். அதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதிப்படையாத மரங்களே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்கள் பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு பக்கங்களுக்கு நீர்மட்ட வைப்பு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். எதை சொல்கிறான் நீர்மட்டம்னா எதை சொல்கிறான், கீழே போட்டிருக்கு தளத்தில் சைடில் வரதெல்லாம் இதை வந்துட்டு அந்த வேம்பு இழுப்பை புன்னை அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். பக்கவட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கான், தேக்கு வெண்தேக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். வெட்டப்பகுதியை வெட்டுவாய், அதான் மரம்னாக்கா எப்படி வெட்டி எடுத்தாச்சு தான் வெட்டுவாய். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். ஆமாம் ரைட், வெட்டுவாய்னு இந்த இடத்துல வெட்டியிருப்பாங்க, நடுவில் கருப்பாக இருக்கும் வைரம் பாஞ்ச கட்டன்னு சொல்லுவாங்க. நடுவில் பார்த்துருக்கீங்களா மரத்தில், பார்த்தது இல்லையா? கருப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், வைரம் பாஞ்சதுன்னு அர்த்தம். கறி கடைக்கு போனீங்கன்னா நடுவில் மட்டும் கருப்பாக இருக்கும் பாருங்கள், வைரம் பாஞ்சது. அது வந்து மெயினாக கறி கடையில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புளிய மரத்தோட கட்டை யூஸ் பண்ணுவாங்க. வைரம் பாஞ்ச புளிய மரத்தோட கட்டை, வேப்ப மரத்து இது யூஸ் பண்ண மாட்டோம், அது கசக்கும், அது யூஸ் பண்ணுவோம். பயங்கர ஸ்ட்ராங்கு புளிய மரம், வேப்ப மரத்தோட பயங்கர ஸ்ட்ராங்கு. அதான் பிடிச்சாலும் புளிய கொம்பு பிடிச்சான்னு சொல்லுவாங்க. புளியங்கம்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்பி. வேறு எந்த மரம், வேப்ப மரம்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும், அரச மரம்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும். சுளி உள்ள மரங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, ஆசாரிங்களுக்கெல்லாம் சுளி உள்ள மரம் அதுங்க சரியில்லை அப்படின்னாங்க. நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினர். தச்சுளு என்னது, தச்சு முளம் எனும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். தச்சு மூலம் அந்த தரத்தை பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலிய தலையை போன்ற வடிவமைப்பில் இருந்தது. இந்த பார்த்தோம்ல இந்த படத்தில் பாகுபலியில் அந்த பாட்டு வருமே முன்னாடி, மயில் மாதிரி இருக்கும் அன்னப்பறவை மாதிரி இருக்கும், அது மாதிரி யானை மதுரை அன்னம் அதை வச்சு தான் காப்பி அடிச்சிருக்கானு. கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைக்கப்பட்டன. கரிமுக அம்பினாக்கா யானையை கொண்ட கப்பல், யானை முகத்தை கொண்ட கப்பல். பரிமுக அம்பினான்னு அர்த்தம், பரினானது குதிரை, குதிரை முகத்தை கொண்ட கப்பல். அந்த மாதிரி மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். ஏன் சார் தேங்காய் நார் பஞ்சு வச்சு அமைக்கிறாங்கன்னா, தண்ணியில் போட்டோன்னா அது உறிஞ்சி கொஞ்சம் கேப்பை பெருசாகும், அப்போ என்ன ஆகும், விரிசல் வந்துட்டு குறைஞ்சி தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கும்.
அதனால் கப்பலுக்கு பழுதடையாமல் நெடுங்காலம் இருந்தன. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். அடிப்பகுதியில் பூசுவாங்க நாம் சுண்ணாம்பு சணல் ரெண்டையும் அரைச்சிக்கிட்டு எண்ணெய் கலந்து, இதனால் கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தனர். இம்முறை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பணி வியர்ந்து பாராட்டினார். மார்க்கோ போலோ அங்கே வந்துட்டு போவான் இத்தாலியிலேருந்து. அவன் இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலால் ஆன ஆணிகளை பயன்படுத்தினர். இந்த ஆணிகள் தொகுதி என்பாங்க, ஆப்படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்கள், ரெண்டு மரக்கட்டையை பழசலாம் ரெண்டு மரக்கட்டையை இணைக்கும் பொழுது சின்ன ஓட்டை போட்டுருவாங்க. இதில் சின்ன ஓட்டை மாதிரி போட்டு இப்படி இணைச்சிடுவாங்க. இதில் ஒரு இது ஆக்சுவலாக ஆணி கிடையாது, இப்படி ஆணியில் நிற்காது. இது ஆணி கிடையாது, மரத்தால் செஞ்ச ஆணி. ஜன்னல்லாம் இருக்கு, பழைய ஜன்னலில் இருக்கும். அந்த அதில் இருக்கு பாருங்க, அதில் இருக்கு பாருங்க. புது ஜன்னல்லாம் வேற எல்லாம் இரும்பாகி போச்சு, புதுசுலாம் அதை அடிக்கிறது இல்லை அவனும், அது கொஞ்சம் வேலை அதிகம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும், ஆனால் தமிழர் கட்டிய காலம் 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டியதில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கப்பலில் பாய்மரக் கப்பல்கள், காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல் பாய்மரக் கப்பல். பெரிய பாய்மரம் திருக்கை தீப்பாய்மரம் காணப்பாய்மரம் கொசு பாய்மரம் போன்ற அதில் பாய்மரத்தில் இத்தில் இருக்காமா பெரிசு திருக்கைத்தி காண கொசு அப்படின்னு இத்தனை பேர் இருக்காமா. கயிறு ஆஞ்சான் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு முட்டங்கயிறு இளங்கயிறு பாய்மரத்தெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கள இருக்கு குடையிறாங்க கப்பல். என்ன அவன் ஃபிசிக்ஸ் படி மாஸ் குறையுது, மாஸ் குறைஞ்சது டென்சிட்டி குறையும் ஆட்டோமேட்டிக்காக, வால்யூம் அதே அளவு தான் மாஸ் குறையுது டென்சிட்டி குறையும். அப்போ இந்த எவ்வளோ மாஸை குறைச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளாட்டாக வச்சுருக்கும் பொழுது 10 மூட்டை ஏற்றுறோம்னா இப்போ இன்னும் ஒரு 10 மூட்டை சேர்த்தி ஆட்டும். ஓகேவா? கோடி பாய் கயிறு என்பவர் இதெல்லாம் பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர். மர கோந்து வச்சு ஒட்ட வச்சுருக்காங்க சரியா. கப்பலின் உறுப்புகள் ஏரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் கப்பலின் உறுப்புகள் செலவாம். அடிமரம் எரா இதுதான் முக்கியமான உறுப்பு. குறுக்கு மரத்தை பருமல் என்பர். குறுக்கு மரம்னா இந்த கப்பல் நடுவில் இப்படி இப்படி போட்டிருப்பாங்க. அடிமரத்தில் வந்துட்டு எறா கீழே கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். திசையை திருப்புறது கப்பலை நிலையாக ஒரு நிறுத்தி வைக்கிறது நங்கூரம், அது நமக்கு தெரியும். சமுக எனும் ஒரு கருவியும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் கூறுகிறது. சாத்திரம் சாத்திரம்லாம் நமக்கு கிடையாது, சாஸ்திரம் அதெல்லாம் கிடையாது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியார்கள் ஆய்வுகள் கருதினர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி மீ காமன் படர்களில் மீ காமன் ஒரு படம் வந்துச்சுல, நீகான் கப்பல் ஓட்டி மீ காமன் ஒரு படம் வந்துச்சா, யாரும் நடித்தது ஆரியான்னு நினைக்கிறேன். என்ன கதை இது? கப்பலை செலுத்தும் முறை காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர் நன்கு அறிஞர்னா இவ்வுண்மையை நாளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக புறப்பாடலில் பாடியிருக்காங்க. வெண்ணிய குயத்தியார் அவங்க அந்த புறப்பாடலை அந்த வெண்ணிய குயத்தியார்ன்ற பெண்மணி பாடியிருக்காங்க. கடலில் காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர்.
அம்மா நம்ம இந்தியா எங்க இருக்கு? ஜாகிரபி முடிச்சவங்களுக்கு தெரியணும், முடிக்காதவங்க இதை பார்ப்போம். தென்மேற்கு பருவக்காற்று காலம், அப்போ இங்கேருந்து கிளம்பி போவான். வடகிழக்கு பருவக்காற்று, அங்கேருந்து கிளம்பி வருவான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஜாகிரபி அப்போ அந்த பாய்மர கடை வச்சு அதிகமான பொருளை ஏற்றிட்டு போகலாம் ஈஸியாக. ரிட்டன் வாங்கிட்டு அங்கேருந்து ரிட்டன் அடுத்த 1 மாதத்தில் கிளம்புவோம் அங்கேருந்து. சரியா? அது புரிஞ்சிருக்கான். எதெல்லாம் புரிஞ்சிருக்காங்களாம்மா? நீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட, வழி தொழில்னா என்ன அர்த்தம்? வழினா வளிமண்டல காற்று இருக்குல்ல அது, அதெல்லாம் திசை காட்டும் கருவி. காந்தத்தை நம்ம அப்பயும் யூஸ் பண்ணியிருக்கோம், சொல்ல மாட்டேங்கிறானுங்க, சீனாக்காரன்னு சொல்கிறானுங்க. வானில் தோன்றும் விண்மீனை வச்சுக்கிட்டு நம்ம எந்த திசையில் போகிறோன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பயங்கர வானியல் அறிவையும் பெற்று வந்துடுற. மழை வரப்போகுதுன்னா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, காத்தடிக்கக்கூடிய திசையை, வேகம், மாதம் போச்சு, மழை வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. புயல் மழை போன்றவற்ற காலங்களே கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து கரெக்டாக கப்பலில் காப்பாற்றிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கண்டெய்னர் ஏற்றிட்டு போகுது. மிதத்தல் விதியோட விளைவு தான். கலங்கரை விளக்கத்தை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கமாகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். கலம் என்பது கப்பல், கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை. கரைதல்னா அழைத்தல், காகம் கரையும் அப்படின்னு தெரியும் கூப்பிடுறது. கலங்கம்னா என்ன அர்த்தம்? கப்பல், கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலை அளக்கும் அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கம். அற்புதமாக இருக்குல்ல புரிஞ்சு படிக்கும் பொழுது. பெரிய கப்பல் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம், ஏன்னாங்க பெரிய கப்பல் தரத்தட்டிடும், அதனால் எங்கள் கண்டத்திட்டு பகுதி ஜாகிரபி இப்படி இருக்கும். பெரிய கப்பல் இங்கே வரைக்கும் வந்து நின்றுக்கும், இதுக்கு மேலே வந்தால் தரத்தட்டிடும். அப்போ இங்கேருந்து தோணிகள் சின்ன படகுல வந்து எடுத்துகிட்டு வரோம். இப்பயும் அதே முறை தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி இங்கே வரைக்கும் கொண்டு வராங்க செயற்கை துறைமுகங்கள். களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்கு சேர்க்குந்து அப்படின்னு புறநாட்டில் சொல்லியிருக்காங்க. களம் கப்பல் வழியாக வந்தது, அதை வந்து கரைக்கு வந்து சேர்க்கறது யாரு? களித்தோணி. பயணம் செய்வது மட்டுமின்றி போர் புரியும் கப்பல்கள் பயன்படுத்தப்படுன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல் பயன்படுது. சரக்கு கப்பல், போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் உண்டு. ஏன்னா மனுஷனாக இதில் போயிடுறான், ஃப்ளைட்டில் போயிடுறான் பெரும்பாலும் கப்பல். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது ஓடம். நாவாய் வங்கம் காலம்லாம் பெரிய நீர், பெரிய கப்பல். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணம் என்னன்னு சொல்றாங்க பாருங்க, அங்க பாருங்க முன்னீர், முன்னீர் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. சுக்கான், சுக்கான் நங்கூரம் நிக்கிற வைக்கிறதுக்கு பயன்படும். கண்ணடை தெரில, ஒருவேளை தூரமா ஏதாவது டெலஸ்கோப் அந்த மாதிரியா இருக்கும். சமுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னா திசை காட்டி கருவியா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளுக்கு பேர் என்ன? பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள், கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள்.
பல்லார்மா. இங்க கொண்டாங்கம்மா. இதுக்கு வந்து கண்ணடை. இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு பேர் கண்ணடை. கண்ணடை கண் கண்ணுக்கு தெரிய உருவம்னா அது நல்லது. என்னது தொகுதியா? தொகுதியா மர அணிக்கு பேரு தொகுதி. வெரி குட். அடுத்தது இது பாங்க பாம்பா. திசை காட்டும் கறி வந்து இது ஒன்று. மீகாமன் கப்பலை செலுத்துபவர் கரெக்டா? ஏரா அடிமரமா குறுக்கு மரமா? ஏரா. ஏரானா அடிமரமா? அடிமரம். அடிமரமா வேம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ரெண்டு பருமெல்லாம் குறுக்கு மரம். வெரி குட். இதெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தைங்க அவங்க சொல்கிறான். நீரோட்டம் காற்றின் திசை வானியல் அரைவு ஏற்றுமதி. தமிழர்கள் கடல் நீரோட்டம் காற்றின் திசை வானியல் எறிவு ஆகியவற்றை பயன்படுத்தி ஏற்றுமதியில் சிறந்து விளங்கினர் அப்படின்னு எழுதலாமா? அவ்வளோதான். தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணம் மரத்தை தோண்டி கப்பல் உருவாக்கப்படுகிறது. அந்த தோண்டப்பட்ட மரம்தான் அது தோணி. தேங்காயினார் பஞ்சினார் வைப்பு தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கும். உறிஞ்சிக்கிட்டு பெருசாகிடும், கேப்பு கம்மியாயிரும். அதுக்காக கப்பல் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதோட இருக்கட்டும். ஆழ்கடலின் அடியில் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.